எத்தனை நேரம் உன்னை அழைத்தார் எத்தனை காலம் நீ தள்ளலாமோ கர்த்தரின் சித்தம் உன் வேளை இதே கண்டு உணர்ந்து விரைந்தே நிவா காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்த அன்போடு உன்னை அழைக்கின்றாரே மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் டெங்கி குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் என்றான் தேவனுடைய மனுஷனாகிய மோசே மறிப்பதற்கு முன்பாக தன்னுடைய அந்திய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்னதான வசனத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நிறைய ஆசீர்வாத வாக்குத்தங்களை நாம் பார்க்கிறோம் நம்முடைய முற்பிதாக்கள் அப்படி செய்தார்கள் ஈசாக்கு தன்னுடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய பனிரெண்டு பிள்ளைகளையும் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடிய காரியத்தை சொன்னதாக ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த குறிப்பிட்ட வசனத்திலே பெஞ்சமீன் கோத்திரத்தின் மேல் மோசே கூறின ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம் ஹி declared ப்ராப்பர்டிக்கல் blessings upon each இண்டிவிஜுவல் ட்ரைப் ஆஃப் இஸ்ரேல் பட் இங்க பெஞ்சமீனை குறித்து சொல்லுகிறார் பெஞ்சமீனை குறித்து சொல்லும் போது கத்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் கத்தர் அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் வேதத்தில் நான் வாசிக்கும் போது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து கத்தருடைய நாமத்தில் சொல்லுகிற வார்த்தைகளாய் என்றாலும் சரி ஊழியர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கத்தர் என்ன செய்வார் கனம் பண்ணுவார் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஆற நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி நான் என்பது யாரை காட்டுது தேவன் தேவன் தமது ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் என்னாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி என் ஸ்தானாதிபதிகளுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை கத்தை நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார் ஆண்டவன் அவயத்தில் அநேக இடத்துல பார்க்கும் போது என் வார்த்தையின் படியே இந்த ஆண்டு என்ன செய்யாது மழை பெய்யாது மழை பெய்யாது முன்பாக நான் சொல்லுகிறேன் என் வார்த்தையின் படியே அன்றி இந்த தேசத்தில் மூன்று வருஷம் என்ன செய்யாது மழை அவர் உண்மையாக தேவ வைராக்கியத்தோடு சொல்லும் வார்த்தையின்படி நடக்கும் என்று அப்படி என்ன செய்து நடந்தது வார்த்தைகளை ஆண்டவர் கனமழ்கிறவர் அப்போ நடவடிக்கை புஸ்தகத்திலே இருபதாம் அதிகாரத்திலே துரோவா என்ற பட்டணத்தில் பால் நீண்ட நேரம் ஒரு இரவு பிரசங்கித்தார் ஏனென்றால் மறுநாள் காலையில் அவர் எருசலேமுக்கு போக தீர்மானித்தார் மூன்றாவது மாடியிலே அந்த கூட்டம் நடந்தது பொதுவாக அந்த நாட்களில் நிறைய அகதிகள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள் ஆதி திருச்சபையிலே நேக அகதிகள் ஆண்டவரை ஏற்றவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார் இந்த பட்டணத்திலையும் அகதிகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை கூடி வந்தார்கள் ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே அந்த மெசேஜை முடித்து விட்டு பால் சென்றபடினாலே நீண்ட நேரம் பால் என்ன செய்தார் பிரசங்கம் செய்தார் மூன்றாவது மாடிலே கூட்டம் நடந்தது

நீண்ட நேரம் பிரசங்கித்த போது அவன் என்ன செய்தான் தூங்கி கீழே விழுந்து விட்டான் அப்ப அக்கம் பக்கத்தில் இருந்து மக்கள் அவன் தூங்கி தூங்கி விழுதல் என்றால் இன்ஸ்டண்டாக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடண்டாய் அல்ல ஏற்கனவே தல பலமுறை ஆடி இருக்கும் கீழே விழுவதுக்கு ஸோ அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் அதை என்னச்சிருக்கலாம் கவனித்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் பவுளுடைய மெசேஜை கேட்பதில் ஆர்வமாக இருந்த போது இவனை கவனிக்கவில்லை இவன் ஜன்னல் ஓரத்தில் இருந்த போது மூன்றாவது மாடியிலிருந்து கீழே என்ன செய்தான் விழுந்து விட்டான் வேதத்தில் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவன் விழுந்த போது மறித்தவனாக எடுக்கப்பட்டான் என்று சொல்லுகிறான் பவுல் பிரசங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் திடீரென்று கீழே இறங்கி ஓடுகிறார் ஓடும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இவன் மறிக்கவில்லை இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது இருக்கிறது ஆனால் அவனை மறித்தவனாகத்தான் கீழே விழுந்தவர்கள் எடுத்தார்கள் மூன்றாவது மாடியில் இருந்து ஒருவன் விழுந்தால் அவன் ஸ்தோத்திரம் பாதுகாப்பது பாதுகாக்க முடியாது வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் மறித்து விட்டான் மறித்தவனாக எடுத்தார்கள் ஆனால் பால் சொன்னார் இவன் மறிக்கவில்லை இவனுடைய ஜீவன் இவனுக்குள் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி அவன் மேல் குப்பரை விழுந்து அவனை அணைத்து அணைத்துக் கொண்டு எழுப்பினான் அவன் எழும்பி வந்தான் பின்பு தொடர்ந்து பிரசங்கம் நடக்கிறது வார்த்தைகளை ஆண்டவர் நிலைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் மீண்டும் அவர் பிரசங்கத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம் தெரியும் ராகேருடைய இரண்டாவது மகன் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டால் தகப்பன் பெஞ்சமின் என்று என்ன செய்தார் பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பெஞ்சமீனுக்கு ஆண்டவர் செய்த நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும் அவன் கத்தருக்கு பிரியமானவன் ஆகையால் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான் ராணுவ பிரியம் இருந்தபடினாலே யோசுவா தேசத்தை சுதந்திரித்து சீட்டு போட்டு ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் பங்கிட்டுக் கொடுத்தான் அவன்கிட்ட பார்சியாலிட்டி கிடையாது தன் அவன் என்ன சேர்ந்தவன் ஆகிய காலேப்பு என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு சுயநல சுயல மற்றவர்கள தங்கள் சந்ததி தங்கள் இனம் தங்களுடைய உடன்பிறப்பு என்று பார்ப்பதில்லை யோசுவா நினைத்தால் தன்னுடைய சந்ததிக்கு எருசலேமில் சிறப்பான நல்ல இடத்தை கொடுக்கலாம் ஆனால் அப்படி இல்லை சீட்டு போட்டு எந்தெந்த பட்டணம் யாருக்கு விழுந்ததோ அப்படி ஸ்தோத்திரம் பங்கிட்டு கொடுத்தார் சுயநலமற்ற நல்ல தலைவன் பார்க்கும் பார்க்கும்போது எருசலேமில் எல்லாம் சிறந்த இடமா இருந்தாலும் குறிப்பிட்ட சில இடங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த இடங்கள் இந்த எல்லா இடங்களும் சீட்டு போட்டு விழுந்ததில் யாருக்கு தான் கிடைத்தது யாரு சொல்லுங்க பெஞ்சமினுக்கு தான் கிடைத்தது சீட்டு போட்ட போது இருபத்தி பட்டணங்கள் கிடைத்தது அதை நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இருபத்தாறு பட்டணங்களும் அதைச் சேர்ந்த கிராமங்களும் சீட்டு போட்டு யாருக்கு கிடைத்தது பெஞ்சமினுக்கு கிடைத்தது அதுல முக்கியமான சில பட்டணங்களை பார்க்கும் போது எரிகோ எரிகோ எரிகோவை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு பட்டணம் நீங்கள் உபாகம் வாசிக்கிறோம் நிறைய முக்கியமான சம்பவங்கள் இந்த எரிகோ பட்டணத்தில் நடந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இந்த எரிகோவில் ஆண்டவர் பிரபலமான சில காரியங்களை செய்ததாக நாம் பார்க்கிறோம் ரோமருடைய காலத்திலே அது ஒரு ராயல் ரெசிடென்ட்ஸாக இருந்ததென்றால் அந்த அளவு சிறப்பான இடம் அந்த இடத்தை கத்தர் யாருக்கு கொடுத்தால் தனக்கு பிரியமான கோத்திரத்துக்கு கிடைக்கும்படி செய்தார் நாம ஆண்டவுடைய பார்வையில் பிரியமா இருந்தால் கத்தர் நமக்கு கொடுப்பதெல்லாம் சிறந்ததையே கொடுப்பார் தாவி சொல்லுகிறார் சிறப்பான இடத்தில் எனக்கு சுதந்திரம் கிடைத்தது சிறந்ததை ஆண்டவர் தருவார் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் சிறந்ததை தருவார் இரண்டாவது பட்டணத்தை முக்கியமான பட்டணத்தில் ஒன்று கிபியோ கிபியோ இட் வாஸ் ஏ வெரி இம்பார்ட்டன் சிட்டி LOCATED ON த மெயின் ரூட் ஆன் ஜெருசலேம் டு ஜோப்பா ஜெருசலேம் வந்து யோப்பாவுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய மெயின் சாலையில் அது அமைந்திருந்தது இது ஆசாரியர்களுடைய பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பட்டணம் நீங்கள் அதை இருபத்தி ஒன்று பதினேழு வாசி இற்று வாசி ஆசாரியர்களுடைய பட்டணம் முக்கியமான பல சம்பவங்கள் இந்த பட்டணத்தில் நடந்திருக்கிற யோசுவா ஐந்து ராஜாக்களை வென்ற இடம் இது உலகத்திலேயே சூரியன் தரித்து நிக்க கடவுது என்று சொல்லி இந்த கிபியோனிலே தான் வைத்து அவர் ஜபம் பண்ணினார் கிபியோனில் இருந்து ஜபிக்கும் சூரியன் நடு பகல் என சேட்டு நிக்க கடவுது என்று இந்த கிபியோனில் தான் ஜபம் பண்ணார் குறிப்பாக சூரியங்க நின்றது அங்கே ஆசாரிகளுடைய பட்டணம் குறிப்பாக அந்த நாட்கள் அங்கே ஒரு நல்ல சாங்சி தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு இடம் இருந்தது ஆகையினாலே ராஜாக்கள் எல்லாம் அந்த இடத்தில் போய் ஆண்டவரை தேடுவார்கள் அப்படி இது ஒரு அற்புதங்கள்லாம் நடந்த இடம் யோசுவான் சூரியன் ஜெபித்த இடம் ராஜாக்கள் எல்லாம் பலியிட செல்லக்கூடிய ஒரு இடம் அங்கே ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருந்ததாக பார்க்கிறோம் ஆசாரிகளுடைய பட்டன் என்று சொன்னாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்லியர் நிறைந்த ஒரு இடம் இது யாருக்கு தான் கிடைச்சது பஞ்சமுக்கு தான் கிடைச்சது அடுத்தபடியாக ரமா என்று பார்க்கிறோம் ரமா என்றால் அது யாருடைய இடம் இட் வாஸ் த ஹோம் ஆஃப் சாமுவேல் சாமுவேல் பறந்து வளர்ந்த ஒரு இடம் அது ஒரு முக்கியமான இடம்

நியாயாதிபதிகள் புஸ்தகம் இருபது ஒன்று கூட சபா மட்டுமல்ல அனைவரும் கீழயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கத்தருக்கு முன்பாக மிஸ்பாவிலே கத்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடி ஏகோபித்து சபையாக கூடினார்கள் அப்படி என்றால் அது ஒரு தேசரவே மக்கள் சபையாக கூடக்கூடிய ஒரு இடம் என்று பார்க்கிறோம் குறிப்பாக ஜெருசலேம் அவர்களுக்கு கிடைத்தது அதை கேபிட்டல் சிட்டியாக மாற்றினான் அங்குதான் முதல் ஆலயம் சாலோமன் கட்டினான் புதிய ஏற்பாட்டு முதல் சபையும் அங்கதான் என்ன செய்யப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்டது பரிசுத்தாவியானவர் முதல் முதல் இறங்கின இடமும் தான் அது மகாராஜாவின் நகரம் என்று பார்க்கிறோம் இந்த இடத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் சீட்டு போட்ட போது தெரிய கத்த யார் பெரு யாருக்கு கோத்திரத்தாருக்கு கிடைத்தது முதல் முதல் சபையினால் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இடமும் இதுதான் எருசேலமில் இருந்து தான் நற்செய்தி உலகம் எங்கு என்ன செய்தது பரம்பினது இந்த மையத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் இதுக்கு அருகிலுள்ள உள்ள பத்தலேகமில் தான் இயேசு எனச்சிதாரே பிறந்தா இப்படிப்பட்ட நல்ல பின்னணியங்கள் உள்ள நல்ல இடங்களெல்லாம் இந்த பெஞ்சமின் கோத்திரத்தாருக்கு சீட்டில் கிடைத்தது நாம் ஆண்டவருக்கு இருந்தால் தற்செயலாகவோ தேவ செயலாகவோ நமக்கு வர வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்யும் கிடைக்கும் நாம் நினைப்பது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றாயிருக்கும் அது மேன்மையான எல்லாம் கத்த நமக்கு தருவார் பிரியமானவன் கத்தருக்கு பெஞ்சமீனை குறித்து மோசே சொன்ன இந்த ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு நாமத்தில் இறங்கட்டும் ஆசீர்வாதமாய் நடத்த ஜோமனு நாமத்தில் ஜபங்கள் அல்ல பிதாவே